ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வித் கோமாலியில் விஜய் விஷால் அவங்க பண்ண ப்ரோக்கோலி ரெசார்ட் ஒரு ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதே மாதிரி இந்த வாரத்தில் பண்ண நிறைய குக்வித் கோமாலி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இங்கே டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்கோலியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு போல் ப்ரோக்கோலியும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுருங்க அது வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ப்ரோக்கோலியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணயை உருக்கிக்கோங்க உறுக்குனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக இருக்கிற வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க இது ரெண்டுமே வந்து லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இந்த ரிசார்ட்டோ பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆர்பரியோ ரைஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ அந்த அரிசியில் ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை பேனில் சேர்த்துக்கலாம் இந்த பேனில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே வந்து இது நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க இது நல்லா பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா இல்லை ஒரு ரெண்டரை கப்பு போல் காய் வேக வச்ச தண்ணி வெஜிடபிள் ப்ராத் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப்பு போல் வெஜிடபிள் ப்ராத் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த ரெசார்ட்டவுக்கு தேவையான உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் இப்போ சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சாதம் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் ஒரு கப்பு போல் நான் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் க்ரீமை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சாதம் வந்து நல்லா வெந்தாச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச அந்த ப்ரோக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அடுத்து இப்போ ஃபைனலாக வந்து ஒரு அரை கப்பு போல் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த ரிசார்ட்டுக்கு வந்து நம்ம செடார் சீஸ் தான் யூஸ் பண்ணோம் ஒருவேளை அது கிடைக்கலீங்கன்னா நீங்கள் நார்மல் மொசரில்லா சீஸை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கறதுக்கு முன்னாடி பொடியான இருக்குன்னு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை மேலே தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க சூப்பரான ப்ரொக்கோலி ரெசார்ட்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் ஸோ யாருக்கெல்லாம் நல்லா சீசியாக சாப்பிட பிடிக்குமோ அவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரைஸ் சீஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய குக் இது ரெசிபி வீடியோஸ் என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சித்தூஸ் கிச்சன்ஸ் பாட்டுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ